ஒரு கல்யாணம்னா என்னெல்லாம் பண்ணனும்? மண்டபம் புக் பண்ணனும், பத்திரிக்கை அடிக்கணும், போட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும், மங்களவாத்தியம் புக் பண்ணனும், சொந்த பந்தத்தை எந்த குறையும் இல்லாம தங்க வைக்கணும், பிரைடல் மேக்கப் பண்ணனும், கல்யாண சடங்குகளை முறையா செய்யணும், வந்தவங்க வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்தணும். இது எல்லாத்தையும் ஒரு குறையும் இல்லாம ஒருத்தங்க பாத்துக்குவாங்க. யோசி மேக் மேரேஜ் ஈஸி. எப்பொழுதும் போல நல்ல ஆக்டிவா இருந்தீங்க, இருக்கிறீங்க இப்பவும். அதனால உங்க எல்லாருக்கும் கூட ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த கோவிட் காலத்தில் லாக்டவுன் ரொம்ப தீவிரமாக இருந்த போது இப்போ நான் பேங்க் அதிகாரிகளுக்கு சொன்ன அதே விஷயந்தான். உங்களுடைய ஹெல்த்தை கூட நீங்கள் பொருட்படுத்தாமல் நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணணும்னு நிறையா வேலை பண்ணியிருக்கீங்க. மீடியாவுக்கு பர்டிகுலர்லி தேங்க்யூ சொல்லணும். இது எப்போலேருந்தோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரிஃபார்ம், ஒரு சீர்திருத்த முயற்சி. ஏன் இது சீர்திருத்தம்? ஒரு விதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா நாட்டில் எத்தனையோ விதமான பொருள்களை உற்பத்தி பண்ணுறோம். அது பல துறைகளை சம்பந்தப்பட்டது. அந்த உற்பத்தியாளர்கள் அவரவர் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை எங்க வேணுமானாலும் விற்கலாம். அவங்களுக்கு கொஞ்சமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய அளவில் இருக்கிற ஒரு விலையில விற்கலாம். அந்த விலையோ யாருக்கு விற்கணுமோ இது ரெண்டுத்தையும் கூட அவங்க தீர்மானிச்சுக்கிறாங்க. ஸோ எங்க விற்கணும், எத்தனை விலைக்கு விற்கணும், யாருக்கு விற்கணுன்றதை அவங்க முடிவெடுத்துக்கிறாங்க. ஆனா இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சில மாநிலங்களை விட்டுட்டா மீது எல்லா இடத்துலையும் கூட விவசாயிகள் அவங்களுடைய பொருளையோ இல்லை சேவைகளையோ சிலருக்கு தான் விற்கணும். அதுவும் கூட லைசன்ஸ் வாங்கி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அவங்க கிட்ட தான் அவங்க வியாபாரம் வச்சுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கட்டுப்பாடோட ஒரு சட்டம் இருந்துச்சு. அது எல்லா நிறைய மாநிலங்களில் இருந்து இது விவசாயங்கிறது ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு, அதையும் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்தில் அவங்களுடைய பொருளை விற்கணும்னா இல்ல அங்கிருந்து ஒரு பொருளை வாங்கணும்னா மாநிலங்களுக்கிடையேயான விவசாயம் மத்திய அரசின் சட்டத்துல தான் வருது, அந்த லிஸ்ட்ல தான் வருது. மத்திய அரசோட லிஸ்ட், மாநிலங்களுடைய லிஸ்ட், இது ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு இன்னொன்னு, இது ரெண்டுத்தையும் இல்லாதத மூணாவதுல கன்கரண்ட் லிஸ்ட். அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசும் கூடு சேர்ந்து பண்றது. மத்திய அரசின் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயம் மாநிலங்களுக்கு இடையே விவசாய பொருள்களை வாங்குதல் விற்பனை செய்தல், இது மத்திய அரசோட லிஸ்ட்ல தான் இருக்கு. அதை தான் இப்ப நாங்க மாத்திருக்கோம். அதாவது ஒரு விவசாயி எந்த மாநிலத்துல இருந்தாலும் அந்த மாநிலத்துல அவர் ஊர்ல இருக்கக்கூடிய அந்த விவசாயம் மார்க்கெட்டிங் கமிட்டின்னு சொல்றோம், ஏபிஎம்சி லாவோட இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் விற்பனை பண்ணணும்ன்ற அந்த கட்டுப்பாடு இருந்தாலும், அதை நாங்கள் தொடாட்டினாலும், அதை ஒரு விதமான மாறுதலும் அதில் எடுத்துகிட்டு வராட்டினாலும், அதற்கு வெளியே அந்த மாநிலத்திலேயே ஆனாலும் இல்லை அந்த மாநிலத்திலேருந்து வெளியில் ஆனாலும் விவசாயிக்கு தன் பொருளை எடுத்து விற்பனை செய்யறதுக்கான அதிகாரம் அவருக்கு இருக்கணும். அதனால எந்த விதமான கன்ஃபியூஷனும் இந்த விஷயத்தில் இல்லை. இதன் மூலமாக நான் முதல்ல ஆரம்பித்த போது சொன்னேன், உற்பத்தி பண்ணுறவங்க எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்குது, அவங்க எந்த யாருக்கிட்ட வேணாலும் விற்கலாம், எத்தனை விலைக்கு அவங்க நினைக்கிறாங்களோ அதுக்கு விற்றுக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி இப்போது இதன் மூலமாக விவசாயிகள் அவங்களுடைய உற்பத்தி செய்யப்பட்ட பொருளுக்கு எத்தனை விலை வேணும், யாருக்கு விற்கணும், அது ஃபிசிக்கலாக இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் விற்கணுமா இல்லை டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு மூலமா இங்கேருந்து நான் உன்னத்தருக்கு விற்கலாமா அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்றதுக்கான உரிமை விவசாயிக்கு கிடைச்சிருக்கு. இப்ப வரைக்கும் எல்லாருக்கும் இருந்துச்சு, விவசாயிக்கு மாத்திரம் இல்லாம இருந்துச்சு, இப்ப விவசாயி கூட அதனால அந்த கட்டுப்பாட்டிலிருந்து நீக்கப்பட்டு அவர் சுதந்திரமா எங்க விற்க விரும்புறாரோ விற்கலாம். இது மூணு விதமான ஆக்ட் மூலமா ஓவரால் விவசாயிகளுக்கு அந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கு. இந்த மூணு விதமான ஆக்ட்ல கிளியரா
அவர் எங்க விற்கணுமோ அதுக்கான உரிமை, டு செல் வேர் ஹி வாண்ட்ஸ், டு ஆட் த ப்ரைஸ் அட் விச் ஹி வாண்ட்ஸ், அண்ட் டு நாட் பி டாக்ஸ்ட் பிஃபோர் இட். இப்போ அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் கமிட்டி ஏரியாவுக்குள்ள விற்றீங்கன்னா ஒரு வரி, அதை தவிர அங்க ஆப்ரேட் பண்றதுக்கு மாத்திரம் இல்ல, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான வரி. நான் உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேஷ் மாதிரி இருக்கக்கூடிய, ஹரியானா மாதிரி இருக்கக்கூடிய மாநிலங்களை பத்தி நான் பேசுறேன். ஸோ மார்க்கெட்டிங் யார்டுக்குள்ள இருக்கிறதுக்கான ஆபரேஷனுக்கு ஒரு வரி, ஏபிஎம்சி யார்டு ஆபரேஷனுக்கு. அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த ஸ்டேட் இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு வரி, அது ஒரு 3%, இது ஒரு 3%. அதை தவிர தரகர்களும் நடுவர்களுக்கும் சேர்ந்து 2.5%, கிட்டத்தட்ட 8-8.5% வரைக்கும் விவசாயி தன் பொருளுக்கு வரி கட்டிட்டு இருந்தார். இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த மார்க்கெட்டிங் யார்டா இருந்தாலும் அந்த மார்க்கெட்டிங் யார்டுக்குள்ள என்ன பண்றாங்களோ வரி கட்டிக்கிறாங்களோ கட்டிக்கிறாங்களோ நம்மளுக்கு அனவசியம். அது தட் கெட்ஸ் கவர்ன்டு பை த ஸ்டேட் ஆக்ட், ஏபிஎம்சி ஸ்டேட் ஆக்ட். அதனால அதுல நம்ம பேசல, அதை பத்தி ஒன்றும் சொல்லலை. அது ஸ்டேட் கவர்மெண்டோட லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அதிகாரம், அவங்க பண்ணிக்கலாம். அதற்கு வெளியே அதை தவிர டிஜிட்டல்ல இங்க ஒரு பிளாட்ஃபார்ம் அங்க ஒரு பிளாட்ஃபார்ம், அதன் மூலம் வாங்குதல் விற்குதல் எல்லாம், இதுல வரி இருக்காது. அப்படின்னா இந்த 8.5% வரி அவர் மேல, விவசாயிக்கு மேல வந்த வரி இனிமே வராது இங்க இந்த வழியில் நீங்க விற்றீங்கன்னா. இதன் மூலமா உரிமை மாத்திரம் இல்ல, நல்ல தரம், நல்ல விலை, அதோடு இல்லாம நீங்க என்னைக்கு அந்த பொருளை கொள்முதல் பண்றீங்களோ, வியாபாரியான நான் விவசாயிக்கிட்டேன்னு வாங்கும் போது உடனே ரசீது கையில கொடுக்கணும். கொடுத்ததோடு இல்லாம 3/2 அன்னைக்கே கையில பணம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 30 நாளைக்குள்ள 30 நாளைக்குள்ள கையில் கொடுக்கணும். 2/3 at the time of procurement with immediate receipt. 2/3 அந்த procurement டைம்ல இல்லைனாலும் ரசீட்டை கொடுத்துட்டு 3 நாளைக்குள்ள அந்த 2/3 கொடு. அதை தவிர 1/3 மிஞ்சி இருக்கிற 1/3 30 நாளைக்குள்ள கொடுங்கிறது சட்டத்திலேயே வந்திருக்கு. அதனால விவசாயிக்கு ஒரு விதமான நஷ்டம் இல்லை. கூடுதலா விவசாயியின் நலம் சட்டத்திலேயே நல்ல ஊர்ஜிதப்படுத்து. இப்போ என்ன நாங்க சொல்றோம், வித்துட்டீங்கன்னா யார் யார்கிட்ட கோடவுன் இருக்கோ இல்லை ஃபுட் ப்ரோசஸிங் சென்டர் இருக்கோ அவங்க வந்து வாங்கிக்கிட்டு நல்ல ரேட் உங்களுக்கு கொடுத்து உடனே ஃபுட் ப்ரோசஸ் பண்ணலாம். இதனால பொருள் சேதம் இல்லாமல், பொருள் அழுகி போகாமல், அது மேலே ஒரு ஒரு விதமான அது என்ன சொல்கிறது பூஞ்சக்கலாம் படியாமல், உற்பத்தியான விவசாய பொருளுக்கு உடனே வேல்யூ அடிஷன் பண்ணி ப்ராசஸ் பண்ணி பேக் பண்ணால் நல்ல ரேட்டு நம்ம நாட்டுக்கும் நல்லது. இவ்வளவு விவசாயி கஷ்டப்பட்டு இவ்வளவு உற்பத்தி பண்ண பொருள் கேடு அடையாம நல்லா கிடைக்கும். அதனால எசென்சியல் கமோடிட்டிஸ் ஆக்டையும் மாற்றினதுனால கொள்முதல் பண்ணிக்கிட்டு அதை ப்ராசஸ்க்கு எடுத்துட்டு போற வரைக்கும் அவங்களுக்கு எல்லா விதமான சலுகையும், அதை ஸ்டோர் பண்றதுக்கும் கெப்பாசிட்டிக்கு வேணுங்கிற பணமும் கொடுத்து இன்வெஸ்ட், அது செப்பரேட்டா இந்த அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமா கெப்பாசிட்டியை வளர்த்து ஸ்டோரேஜ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் ஃபுட் ப்ராசஸிங்க்கும் அனுப்பலாம். அப்படிங்கிறத ப்ராசஸில் இந்த 3 சட்டத்தையும் மாற்ற வேண்டி வந்தது. இதில் சில விதமான கேள்விகள் எழுப்பப்பட்டு, இல்லை இல்லை இந்த மாதிரி அக்ரிமெண்ட்லாம் பண்ணாங்கன்னா அவன் விவசாயியோட நிலத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இப்போது கரும்பு உற்பத்தியாளர்கள் ஒரு மில்லுக்கு தான் கொடுக்குறாங்க, அந்த மில்லுலாம் கொடுக்கணும்னு அவங்களுக்கு அக்ரிமெண்ட் இருக்கு. அந்த மில்லுக்காரங்க வந்து கரும்பு விவசாயம் பண்ணுற விவசாயியோட நிலத்தை எடுத்துகிட்டு போய்ட்றாரான்னு இல்லைங்களே. அந்த மாதிரி இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ் ஒன்றும் ஒன்றும் கூட ஒரு ப்ரோஃபார்மா பிரகாரம் கையெழுத்து போடுவாங்களே தவிர
நிலத்துக்கு ஒரு விதமான உரிமையும் விவசாயி எழுதி கொடுக்க மாட்டாரு. அதனால அவரோட நிலம் ரொம்ப பத்திரமா அவர்கிட்ட தான் இருக்கு. அதுலேருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஒவ்வொரு பயிருக்கும் வரக்கூடிய அவுட்புட்டுக்கு மேலே தான் இந்த அக்ரிமெண்ட்டை தவிர வேற எந்த விதமான உரிமையும் விவசாயி கொடுப்பதில்லை. இந்த பையர் அதனால என்ன பண்ணுவார், கொள்முதல் பண்ண போகிறோம், இந்த விவசாயத்திலேருந்து கொள்முதல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு, இந்த ரேட்டுக்கு வாங்க போகிறோம்னு தெரிந்த பிறகு நல்ல விதை கொண்டு கொடுப்பாரு, வாங்கிக்கோங்க இந்த விதை நல்லா இருக்குது, இதில் அவுட்புட் நல்லா வரும், கொள்முதல் பண்ணுறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லி விவசாயிக்கு இன்புட் கிடைக்கும் ஈஸியாக. எங்கெங்கேயோ அலைஞ்சு நல்ல உற்பத்தி தானியம் நல்ல அப்படியே மல்லிப்பூ மாதிரி அரிசி அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அந்த குவாலிட்டிக்கு அவர் பண்ணணும்னா எங்கெங்கேயோ அலைஞ்சு வாங்க வேண்டாம், உங்களுக்கு இன்புட்டு உங்களுக்கு உங்ககிட்ட கொள்முதல் பண்ணுறவரே அதுக்கு ஏற்பாடும் பண்ணி கொடுப்பார். அது கான்ட்ராக்டில் ஒரு பாகமாக இல்லை, ஆனால் அவர் கொள்முதல் உங்ககிட்ட பண்ணுறாருன்றதுனால நல்ல விதத்தில் அதையும் கொண்டு கொடுப்பாருன்றதை எண்ணத்தில். ஸோ இந்த மூணு சட்ட திருத்தங்களும் ஓவரால் விவசாயி தன்னுடைய உரிமையை காப்பாற்றுறதுக்கும் அவருக்கு நல்ல ரேட் கிடைக்கிறதுக்கும், அதை தவிர அதுலேருந்து பொருள் சேதம் இல்லாமல் வேல்யூ அடிஷன் கிடைக்கணுன்றதுக்காகவும் பண்ணுறது. ஸோ விவசாய நலன் கோரி கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக வேளாண் துறையை பற்றி பேசக்கூடிய எல்லா விதமான நிபுணர்களும் சொல்லிட்டே இருந்தாங்க, இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, அதை இன்றைக்கி நம்ம பண்ணி நிறைவேற்றிருக்கோம். பல கட்சிகள் இதை முதல்ல எஸ் நல்ல செயல் இது பண்ணதான் ஆகணும் அப்படின்னு சொன்னவங்க இன்றைக்கி ஐயோ கவர்மெண்ட் பண்ணிடுச்சா அப்படின்னு யோசிக்கிறாங்களே தவிர, விவசாயியின் நலன் கோரி நாங்களும் சொல்லிட்டு தான் இருந்தோம், இப்போ நீங்கள் பண்ணி முடிச்சிட்டீங்க ஆனால் விவசாயிக்கு நல்லது பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு கிரெடிட் கொடுக்காட்டியும் விவசாயியோ நலனை மனசில் வச்சுட்டு பேசிகிட்டு இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும், அவங்களும் உணர்வாங்கன்றது தான் என்னுடைய நம்பிக்கை.